குன்னூர் சகோதரிகளுக்கு ஏற்பட்ட பிரச்சனை. குன்னூர் இயற்கை அன்னையை மிக மிக குளிமையாக தரிசிக்கும் வாய்ப்புள்ள குன்னூர். எங்கு நோக்கினும் பச்சை பசேல் என செடி கொடி மரங்களும் காய்கனிகளும் மேடு பள்ளங்களும் அதல பாதாளங்களும் நிறைந்த குன்னூர். கோயம்புத்தூரிலிருந்து ஊட்டி செல்லும் பாதையில் ஊட்டிக்கு சுமார் 15 கிலோமீட்டர் முன்னதாக உள்ள மலைவாசஸ்தலம் குன்னூர். அதாவது கோயம்புத்தூரிலிருந்து 65 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது குன்னூர். உண்மையில் கடல் மட்டத்திலிருந்து உயரம் அதிகரிக்க அதிகரிக்க குளிரும் அதிகரிக்கும். அப்படி பார்க்கையில் குன்னூரை விட உயரத்தில் உள்ள ஊட்டியில் குளிர் அதிகமாக இருக்க வேண்டும். ஆனால் குன்னூரில்தான் ஊட்டியை விட அதிக குளிர் வருடம் முழுமையும் இருக்கும். குன்னூரில் இருப்பவர்களின் அடுத்த விருப்பம் ஊட்டியாக இருக்கும். அதே மித வெப்பமான சூழல் வேண்டுவோர்க்கு கோவை, கோவைப்புதூர் போன்ற அடிவார பகுதியின் மேல் கண்ணாக இருக்கும். கோவை மாநகரிலிருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பேரூருக்கு அடுத்து 6 கிலோமீட்டர் தூரத்தில் மலைகள் அணிவகுத்து நிற்க அதன் அடிவாரத்தில் அமையப்பெற்ற அற்புதமான குடியிருப்பு பகுதிதான் கோவைப்புதூர். கோவை நகரம் நெரிசல் மிகுந்த இயந்திரகதியான வாழ்க்கை என்றால் கோவைப்புதூர் நன்கு காற்றோட்டமான மன அமைதியை தரும் சூழலோடு கூடிய பகுதியாய் இருந்தது. குன்னூரிலிருந்து கோவைப்புதூருக்கு ஏன் வந்தேன் என்றால் அதற்கும் காரணம் இருக்கிறது. சிஆர் ஷியாமலா, சிஆர் சுஷீலா சகோதரிகள் தாய் தந்தையருடன் குன்னூரில் வசித்து வந்தனர். பிறந்து வளர்ந்ததெல்லாம் குன்னூரில்தான் என்றாலும் அவர்களுக்கு சொந்த வீடு என்று இல்லாதிருந்தது. வாடகை வீட்டில்தான் வசித்து வந்தனர். சிஆர் ஷியாமலா ஆசிரியை பணியிலும் சிஆர் சுஷீலா லூயி பாஸ்டர் இன்ஸ்டிடியூட்டிலும் பணிபுரிந்து வந்தனர். தாய் தந்தையருடன் சிறு வயதிலிருந்தே குன்னூரில் இருந்தாலும் அந்த சில்லிடும் குளிர் பழகி போனதென்றாலும் பணி நிமித்தம் அல்லது வேறு வேலை நிமித்தம் காரணமாக கோவை பக்கம் வருகையில் இதை போன்ற சீதோஷ்ண நிலையில் வீடு கட்டி கொண்டால் எவ்வளவு சுகமாக இருக்கும் என அவர்களுக்குள் எண்ணிக்கொள்வதுண்டு. இப்படி இருக்கையில் 1976 ஒரு நாள் சிஆர் சுஷீலா அக்கா ஷியாமலாவிடம் அலுவலகத்தில் இருந்து வந்ததும் வராததுமாய், அக்காக்கா பேப்பர்லே வீட்டு வசதி வாரியத்தின் சார்பாய் ஒரு விளம்பரம் வந்திருக்கிறதா தோழி சொன்னா, அதுவும் கோவைப்புதூர்லையாம் என்றதும் குன்னூரின் குளிரையும் மீறி உள்ளம் குளிர்ந்தது. சகோதரிகள் இருவரும் தோழியுடன் இடத்தை சென்று பார்த்தபோது அவர்கள் விரும்பிய வண்ணம் இடமும் சூழலும் சீதோஷ்ணமும் இருந்ததால் விரைந்து சென்று விண்ணப்ப படிவம் பெற்று பூர்த்தி செய்து சமர்ப்பித்தனர். தோழிக்கும் இவர்களுக்கும் இடஒதுக்கீடும் கிடைத்தது. நினைத்தபடியே நடந்துவிட்டால் நெஞ்சம் கொள்ளும் பெருமிதம் அலாதியானதுதானே. 3-4 வருடங்கள் உருண்டன. கோவைப்புதூரில் வீடுகள் ஒன்றும் அவ்வளவாக வரவில்லை. குன்னூர் சகோதரிகளும் சற்றே வயதான பின்னர் அங்கு வீடு கட்டி குடியேறலாம் என்கின்ற எண்ணத்தில் தான் இருந்தனர். உத்தியோகத்தை வைத்து கொண்டு தினம் தினம் கோவைப்புதூரிலிருந்து சென்று வருதல் கடினம் என்பதால் அப்படி நினைத்தனர். இச்சூழ்நிலையில் ஊட்டியில் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் மிருத்திகா பிருந்தாவனம் பிரதிஷ்டை செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு மிகவும் ஸ்ரத்தையாய் நன்கொடை வசூலித்து வந்தனர். குன்னூரில் இருக்கும் ஷியாமலா சுஷீலா சகோதரிகள் ஸ்ரீ ராகவேந்திர பக்தியில் திளைப்பவர்கள் என்பதால் அவர்களிடம் சென்றால் நிதி வழங்குவார்கள் என திரு மாது என்பவர் ஊட்டியின் என்றும் ஒரு நாள் வந்திருந்தார். வந்தவர் 25 ரூபாய் டிக்கெட் கொடுக்க இவர்களும் சந்தோஷமாய் தொகையை கொடுத்தனர். ஊட்டியிலே மிருத்திகா பிருந்தாவனம் 1979 பிரதிஷ்டை ஆயிற்றென்றாலும் நன்கொடை வசூலிக்கும் போதே குருராஜா இவர்கள் மனதில் என்ன இருக்கிறதோ அதை நிறைவேற்றி வை குருராஜா என்று பிரார்த்தித்து கொண்டுதான் பணத்தையே வாங்கினார்கள். ஊட்டி பிருந்தாவன அத்தியாயத்தில் இதையெல்லாம் 7 பாகத்திலேயே எழுதியிருந்தேன் அல்லவா. ஊட்டியிலிருந்து வந்து சென்ற ஒரு வாரத்தில் குன்னூர் சகோதரிகள் என்ன நினைத்திருந்தார்களோ எதற்காக முயற்சித்தார்களோ அது அப்படியே நடந்தது. ஆம், அவர்கள் எந்த வீட்டில் வாடகைக்கு குடியிருந்தார்களோ அது அவர்கள் பெயரில் பத்திரப்பதிவாகியது. அதாவது வாடகை வீடே சொந்த வீடாகியது.
நானும் ஊட்டி ஸ்ரீ ராகவேந்திர மடத்தில் தங்கி அங்கிருந்து குன்னூர் வந்து அதே இல்லத்தில் அமர்ந்துதான் நேர்காணல் செய்தேன். அப்போது நாங்கள் என்ன பெரிதாக செய்துவிட்டோம்? எங்களை பற்றி நூலில் எழுதும் அளவிற்கு அப்படி ஒன்றும் பெரிதாக செய்துவிடவில்லையே என்ற போது அவர்களது பெருந்தன்மையை புரிந்து கொண்டேன். பாருங்கள் அம்மா, கோவைப்புதூரில் திரு வராகமூர்த்தியை நேர்காணல் செய்தபோது அங்கே குருராஜர் வந்தமர அடித்தளமிட்டதே நீங்கள்தான் என்று நிறைய விஷயங்களை சொன்னார். சம்பந்தப்பட்டவர்கள் எல்லோரையுமே நேரில் கண்டே அந்தந்த அத்தியாயங்களை எழுதுவேன் என்றபோது முதலில் காட்டிய தயக்கம் நீங்கி மலமளவென விஷயங்களை சொன்னபோது அவர்களின் ஈடுபாட்டை தெரிந்து கொண்டேன். ஸ்ரீ குருராஜர் அவர்களை எப்படியெல்லாம் ஆட்டுவித்திருக்கிறார். ஆனாலும் அவர்கள் தாம் கொண்ட முடிவில் எப்படி திடமாக இருந்து பல சவால்களை எதிர்கொண்டனர் என்பதை எல்லாம் அறிந்தபோது அதனுள்ளே இருந்த உள் அர்த்தங்களை நான் உள்வாங்கிக் கொண்டேன். குன்னூரில் ஷியாமலா சுஷீலா சகோதரிகள் சொந்த இல்லில் நிம்மதியாக காலம் கழித்து வந்தபோது ஒரு நாள் ஒரு நோட்டீஸ் வந்தது. 9 வருடங்களுக்கு முன்பு ஆசை ஆசையாய் கோவைப்புதூரில் வாங்கிய மனை பற்றிய நோட்டீஸ் அது. இன்னும் 1 வருட காலத்திற்குள் அங்கு கட்டிடம் கட்டிக்கொள்ள வேண்டும். அப்படி கட்டத் தவறினால் நீங்கள் கட்டிய பணம் போவதோடு மனையும் போய்விடும் என்கின்ற விஷயத்தை தாங்கி வந்த நோட்டீஸ் அது. குன்னூரில் வீடு வாங்குவதற்கு முன்பாக வாங்கிய மனை அது. வயோதிகத்தில் வந்து தங்குவதற்கு வாகான பிரதேசம் என எண்ணி வாங்கப்பட்ட மனை அது. சுமார் 4100 சதுர அடிகள் கொண்ட அந்த மனைப்பகுதியில் 1/10 அதாவது 400 சதுர அடியிலாவது கட்டாயம் கட்டிடம் எழுப்ப வேண்டும். அப்போதுதான் மனையும் கட்டிடமும் அவர்கள் பெயரில் இருக்கும். இல்லையேல் ஹவுசிங் யூனிட் வசம் மொத்தமாக சென்றுவிடும் என்று விதி கூறியது. அதனால் அவர்களுக்கு தெரிந்த ஒரு இன்ஜினியரிடம் அந்த பொறுப்பினை ஒப்படைத்தார்கள். அவரும் 400 சதுர அடிக்கான ஒரு வரைபடத்தை தந்து கட்டுவதற்கான தொகையையும் குறிப்பிட்டார். கேட்ட தொகையை கொடுத்து அப்பாடா இனி எந்த இடரும் இல்லை என எண்ணினர் குன்னூர் சகோதரிகள். ஆனால் கட்டுவதற்காக பணம் வாங்கியவரின் எண்ணம் வேறு விதமாக இருந்தது. இவர்கள் இங்கு வந்து தங்கப் போவதில்லை. குன்னூரில் விசாலமான வீட்டில் இருந்து கொண்டு இருப்பவர்கள் இந்த 400 சதுர அடியிலா வந்து தங்கிவிடப் போகிறார்கள். இல்லை இல்லை, கண் துடைப்பு, வெறும் கண் துடைப்பு கட்டிடம் இல்லை என்றால் மனை போய்விடும். போகட்டுமே, இருந்தால் மட்டும் கட்டி வீட்டிற்குள் வந்து இருந்துவிட போகிறார்களா? தங்காத வீட்டிற்கு இவ்வளவு பணத்தை போடுவதை விட நம்மிடமே பணம் தங்குமாறு செய்தால் நமக்காவது பயனுள்ளதாய் இருக்கும் என நினைத்தாரோ என்னவோ வேலை துவங்குவதற்கான எந்த ஆயத்தத்தையும் அவர் மேற்கொள்ளவில்லை. துரோகங்களிலேயே மிகப்பெரிய துரோகம் நம்பிக்கை துரோகம்தான். நம்ப வைத்து கழுத்தறுப்பது என்பதற்கு சமமானது இது. பாவம், குன்னூர் சகோதரிகளுக்கு நம்பிக்கை துரோகம் செய்ததோடல்லாமல் அவர்களிடம் விரோதமும் பாராட்டினார் அந்த நபர். கொடுத்த பணத்தை செலவழித்து விட்டதோடு நில்லாமல் அவர்களை மிரட்டவும் செய்தார். பணம் போனது போகட்டும், ஜென்மாந்திர கடன், கட்டிடம் கட்டியே தீர வேண்டும் என மனதை தேற்றிக்கொண்டு வேறொருவர் மூலம் அங்கே பணியை துவங்கலாம் என முனைந்தபோது என்னை மீறி நீங்கள் எப்படி கட்டுவீர்கள், பார்த்து விடுகிறேன் என்று சவடாலாக சவால் விட்டு திரிந்தார். அந்த இடத்தையே தனதாக்கிக் கொள்ள வேண்டும் என்றும் துடித்தார். அதற்கான குறுக்கு வழிகளிலும் இறங்கினார். அப்போது குன்னூர் சகோதரிகள் பலவாறு சிந்தித்து சிந்தித்து கடைசியில் இருவரும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்தனர். அந்த முடிவினால் கோவைப்புதூர் மனை பிரச்சினைக்கு ஒரு வழி பிறந்தது. ஆனால் அதைத் தொடர்ந்து அவர்கள் மேற்கொண்ட முடிவினால் அவர்களின் மனப்பிரச்சினை தொடர்ந்து கொண்டேதான் இருந்தது. அது என்ன பிரச்சினை, யாரால் பிரச்சினை, எப்படி அது தீர்ந்தது என்பதெல்லாம் மிகவும் ருச்சிகரமானவை. ஒன்று தீர்ந்தால் போதும் என்று தீர்ந்தால் அடுத்தது முளைக்கும். சரி, மந்திராலயம் சென்றால் வழி பிறக்கும் என்று சென்றால் அங்கும் ஒரு பிரச்சனை. ஆனால் எடுத்த முடிவில் திடமாக இருந்து குருராஜரை நம்பினோம் என்றால் கட்டாயம் அது பலிதமாகும் என்பதை அடுத்து நாம் படிக்க இருக்கும் சம்பவமும் உணர்த்துகிறது. என்ன, நாம் எடுக்கும் முடிவு மற்றவர்க்கும் நலம் பயப்பதாய் இருக்க வேண்டும், நம் பிரச்சனையும் தீர வேண்டும், அவ்வளவே. போதும் போதும், அடுத்த அத்தியாயத்திற்கு எங்களை செல்ல விடுவதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று தோன்றுகிறதா? செல்லுங்கள், அடுத்த அத்தியாயத்தின் கடைசியிலும் ஒரு பிரச்சனை இருக்கிறது.